சதகா ஜகாத் இத பத்தின நிறைய தெளிவுகள் எங்களுக்குள்ள வந்திருக்கு. இப்ப சதகா கொடுக்கிறது ரொம்ப அதிகமாக்கி இருக்கோம். ஜகாத்தும் இன்ஷா அல்லாஹ் கூடிக்கிட்டே வருது. அதுங்கெல்லாம் சீக்கிரமா அதுக்கு ஒரு டார்கெட் வரும். அதுக்கப்புறமா தௌஹீத பத்தி அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு தைரியம் வந்திருக்கு. பேசுறதுக்கும் ஒரு ஆர்வமும் வந்திருக்கு எங்களுக்கு. இதுக்கு காரணம் இந்த கல்வி முறைன்னு நாங்க சொல்லுவோம். எங்களை மாதிரியே எல்லாரும் வந்து பயன்பெறதுக்கு எங்களுக்கு தான் ஆசை தான். எல்லாரும் வாங்க, இதுவரை வராதவங்களும் வாங்க. நம்ம கல்வியில என்ன இருக்குதோ அதுதான் வார்த்தையிலேயே வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, செயல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்ததே. அதாவது நம்ம கல்வியில கல்வி இருந்தா நம்ம பேசுற பேச்சுகளையும் ஈமான் சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். நம்ம கல்வியில என்ன இருக்கோ அதுதான் வரும். இதுதான் இந்த கல்வியோட அடிப்படையாவே இருக்குது. நான் எங்களுக்கு இந்த கல்வி கிடைக்கிறதுக்கு, இந்த மகளா வாசிகள் எல்லாருக்குமே கல்வி கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்த எங்க மகளா இளைஞர்களுக்கும், எங்களுக்காக எங்களை தேடி வந்து எங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்குற எங்களோட உஸ்தாது ரஹ்மத்துல்லாஹி இமாம் அவர்களுக்கும் ஜஸாகல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. என்னை உற்சாகப்படுத்தி முதலில் இருந்து சொல்லித் தராங்க. அல்ஹம்துலில்லாஹ்.
என்று அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறான். இக்ரா ரப்பி பிஸ்மி ரப்பிகல்லதி ஹலக், நபியே நீர் ஓதுவீராக. நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நாமளும் நபி வழியை பின்பற்றுவோம். மூமிகளுக்கும் மார்க்க கல்வியை கற்பது கட்டாய கடமை. அனைவரும் கல்வி கற்க வாருங்கள். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும். தெரியாம ஷிர்க்னா என்னன்னு தெரியாம பித்தத்னா என்னன்னு தெரியாம இருந்தேன். பார்ப்பதெல்லாம் ஈமான், செய்வதெல்லாம் இபாபத்துன்னு சொல்லி நானும் என் குடும்பத்தாரும் இருந்தோம். அந்த நேரத்தை தான் நான் ரொம்ப மன அழுத்தத்தோடு ரொம்ப உடம்பு சரியில்லாத நேரத்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தேன். அப்போ என்னோட குடும்பத்தாரும் என்னை பார்த்து ரொம்ப கவலையாக இருந்தாங்க. அதை இதுக்கு தீர்வு வந்து தர்கா வழிபாடு தான் சொல்லி அந்த தர்கா வழிபாடில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் இந்த மகளால் உள்ள ரெண்டு சகோதரர் மூலமாக ரஹமத்துல்லா உஸ்தாத் அவர்கள் வந்து எனக்கு கவுன்சிலிங் கொடுத்தாங்க. கவுன்சிலிங் கொடுத்த மறு வாரத்துல இருந்து இந்த வகுப்பு தொடங்க ஆரம்பிச்சது. இந்த வகுப்புல நான் தொடர்ச்சியா கலந்து கொண்டேன். ஈமான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஷிர்க்னா அல்லாஹ்விடத்துல மன்னிக்க முடியாத பெரிய பாவமே ஷிர்க்கு. உடனே அது அந்த தெரிஞ்சப்பறம் நாங்க அதுல இருந்து விலகிட்டோம். நாங்களும் குடும்பத்தாரும் இப்போ அந்த மன அழுத்தத்தொடர்ந்து நான் குறைஞ்சிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட நாட்டத்தோட இந்த மன அழுத்தமும் எனக்கு குறைஞ்சு விட்டது. இந்த கிளாஸ்ல நான் தொடர்ச்சியா கலந்து கொண்ட அந்த பாடங்கள் ஃபுல்லும் எனக்கு பயனுள்ளதாகவே இருக்கு. இன்னும் நான் அதிகமா நானும் என்னோட மகளவாசிகள் ஃபுல்லும் கற்றுக்கணும்னு சொல்லி என்னோட துவாவாக இருக்கு. ரஹமத்துல்லா உஸ்தாத் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கேன். நாங்கள் எப்படி இந்த கிளாஸ் மூலமாக பயன்பெற்றோமோ அதே மாதிரி எங்களோட சந்ததிகளும் பயனடைய வேண்டும். இந்த கிளாஸை தொடர்ச்சியாக நடத்தி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் மொக்மா டஷ்கர். நான் அர்கானுல் ஈமான் என்ற இந்த அரபி மதரசாவில் அரபி படிக்கிறேன். இந்த குர்ஆனோட உஸ்தாத் மிக தெளிவான முறையை சொல்லித்தராங்க. இன்ஷால்லாஹ் நான் நன்றாக படிக்க எல்லாரும் துவா செய்யுங்க. அரபி மட்டுமல்ல நீங்கள் ஹதீஸ்களையும் சொல்லி தருகிறார். அனைவரும் அந்த அரபி மதரசாவில் சேர்ந்து பயன்பெறுமாறு சார்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரகுல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் அசன். நான் உஸ்தாத் கிட்ட அரபி படிக்கிறேன். உஸ்தாத் எனக்கு நல்லா புரியற மாதிரி சொல்லி தராங்க. அல்ஹம்துலில்லாஹ். யார் ஒருவர் திருக்குறள் உள்ள ஒரு எழுத்தை வாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு பத்து நன்மை. அலிஃப் லாம் மீம் ஒரு எழுத்தை கூறும்போது இதில் பத்து நன்மை கிடைக்கும். அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. இதை வாசித்தால் 30 நன்மைகள் கிடைக்கும். திருக்குறானை வாசித்தால் மறுமையில் ஒளிமயமாக ஆகிடும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் ஆரம்பத்தில் இஸ்லாமிய கொள்கையை போதிக்கும் திருக்குறானைத்தான் ஓதி காட்டுவார்கள். எனவே அனைவரும் குர்ஆனை ஓதும். இன்ஷா அல்லாஹ். இந்த மஜ்லிஸில் தினமும் ஃபஜர் தொழுகைக்கு பிறகு குர்ஆன் வகுப்பு ஆரம்பமாகும். அதற்கு ஆர்வத்தோடு இந்த சிறு குழந்தைகள் வருவாங்க. அந்த வகுப்பில் கடைசியாக வந்து சேர்ந்த ஒரு மாணவன் தான், ஒரு சிறுவன் தான் இஜாஸ் அகமது. அவனோடு எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. அந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். சமீபத்தில் என்னோட குடும்பத்தாரோடு நான் வெளியூருக்கு சென்றிருந்தேன். அப்போ நாங்கள் போகும்போது, காரில் போகும்போது அவன் என்னோட வரலை. ரிட்டன் வரும்போது எங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டான். அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது, போகும்போது நாங்கள் காரில் பாட்டு போடலை, வரும்போதும் அதே மாதிரி பாட்டு போடாமல் தான் வந்துக்கிட்டு இருந்தோம். வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து சொன்னான் அந்த சிறுவன், சொன்னான் அந்த பையன், சொன்னான் பாட்டு போடுங்க சாச்சா, பாட்டு போடுங்க சாச்சா அப்படின்னு சொல்லிகிட்டே வந்திருந்தான். அப்போ நான் அமைதியாக வந்துக்கிட்டே இருந்தேன். அந்த பையனுக்கு அவங்களுடைய அம்மா தாய் சொன்னாங்க, பாட்டுலாம் போடக்கூடாதுப்பா, இந்த அர்கானுல் ஈமான் வகுப்புல படித்த அந்த ஹதீஸை அந்த சிறுவனுக்கு அவரோட தாயை நினைவு கூறினார். நம்ம கார்லேயோ டிராவல் செஞ்சுட்டு இருக்கும்போது, கார்லேயோ பஸ்லேயோ எதுலேயோ நம்ம டிராவல் செஞ்சுட்டு இருக்கும்போது, நம்ம அந்த போய்கொண்டிருந்த வாகத்தில் நம்ம பாட்டு சினிமா பாட்டு போட்டு கேட்டு போய்கிட்டு இருந்தோம்னா,
நம்ம பின்னாடி சைத்தான் கொடி பிடித்தவனாக வந்து கொண்டிருப்பான். இதுவே நம்ம அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து ஒரு ஹதீஸையோ ஒரு பயானையோ இல்ல திக்ரையோ செஞ்சு போயிட்டு இருந்தோம்னா நமது பின்னாடி வணக்குவார்கள், வானவர்கள் கொடி பிடித்தவராக வருவார்கள். ஆகையால பாட்டு போடுறது நமக்கு ஹராம், நீ பாட்டு கேட்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அடுத்த செகண்ட் அவன் யோசிக்காம அடுத்த ஒரு பதில் சொன்னான், அப்ப பயான் போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னான். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவங்க அம்மாவும் அடுத்த செகண்ட் பயான் போட்டாங்க. உடனே காரோடைய ஆடியோ பிளேயர்ல ப்ளூடூத் கனெக்ஷன் பண்ணி யூடியூப்ல ஒரு சேனல் இருக்கு, அவர் டார்கெட். அது யாருடைய சேனல் இல்லை, நமது வஸ்தாத் ரஹமத்துல்லா அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு சேனல் தான் அவர் டார்கெட். யூடியூப்ல நீங்க எல்லாரும் சர்ச் பண்ணி பாருங்க, தெரியும், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க. அந்த சேனல்ல இருந்து ஒரு பயான் செய்தி போட்டாங்க. அந்த பையன் கேட்டுக்கிட்டே வந்துருந்தான். அடுத்த செகண்ட் ஒரு வார்த்தை கேட்டான், அம்மா இது நம்ம வஸ்தாதுடைய குரல் தானே அப்படின்னு. அவப்பா இது நம்மளோட வஸ்தாதுடைய குரல் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கேட்டு வந்துகிட்டே இருந்தான். நடுவில் ஒரு ஃபோன் வந்துச்சு, ஃபோன் கால் வந்துச்சு. உடனே பயான் பேசி முடிச்சு, அந்த ஃபோன் பேசி முடிச்சு பயான் கட் ஆயிடுச்சு. நானும் வந்துட்டேன், அவங்களுடைய அம்மாவும் வந்துட்டாங்க, யாரும் அதை பெருசாக நினைக்கல. அதுக்கப்புறம் காரு எந்த ஒரு சத்தமெல்லாம் பிளைனாக தான் வந்துட்டு இருந்தது. அடுத்த செகண்ட் அந்த பையன் சொன்னான், அம்மா பயான் போடுங்கம்மா, ஏன் கார் சத்தமெல்லாம் வருது அப்படின்னு சொன்னான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த சிறுவன் இந்த அளவுக்கு அந்த ஹதீஸை அவன் அந்த செகண்டே உட்கொண்டுட்டான். அந்த ஹதீஸை அந்த பயான அது நம்ம பின்னாடி பாட்டு கேட்டு வந்து நம்ம பின்னாடி சைத்தான் கொடிப்படுத்தவனாக வருவான், அது நமக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு சொன்னோடனே அந்த செகண்டே அவன் அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கடைசி வரைக்கும் அந்த பயானை நான் கேட்டுட்டு தான் வருவேன், நம்ம வஸ்தாதுடைய பயன் கேட்டு தான் வருவேன்னு சொல்லி வந்துகிட்டே இருந்தான். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதுதான் இந்த அர்கானுல் இமானுடைய வகுப்பினுடைய வெற்றியாக நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்ததாக நம்ம இமாம் சொன்ன மாதிரி ஒரு மெசேஜ் போட்டால் இந்த மஹல்லாவாசிகள் வந்து அசம்பிள் பண்ண முடியுது. இன்னைக்கு கிளாஸ் வேண்டாம், நாளைக்கு பண்ணிடுவோம், இல்லை நாளைக்கு கிளாஸ் வேண்டாம், இன்னைக்கு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி என்னிடத்துல பகிர்ந்து கொள்ளும் போது அடுத்த செகண்டு நான் ஒரே ஒரு மெசேஜ் தான் போடுவேன். காலையில் சரியாக ஒரு 10-11 மணி அளவில் அர்கானுல் ஈமான் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் ஒரு மெசேஜ் தான் போடுவேன். நாளைய வாராந்திர வகுப்பு நாளை நடக்காது, அதுக்கு பதிலாக இன்று இரவு இசாவுக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் தான் போடுவேன். அடுத்த செகண்ட் அதை கேட்டுட்டு அப்படியே நான் வேலையிலிருந்து வர்றதுக்கு முன்னாடி 8 மணிக்கு எனக்கு முன்னாடி இங்கே பெண்கள் அமர்ந்திருப்பார்கள், குழந்தைகளும் அணுந்துட்டார்கள். இதுதான் எங்களுடைய வெற்றியாக நான் கருதுறேன். மாஷா அல்லா, இது அல்லா எங்களுக்கு செஞ்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இதுக்காக உழைச்சி கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கும் இதுக்காக தவறாமல் வந்து கொண்டிருக்கிற பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் என்னுடைய ஜசாக்கல்லாக. அடுத்ததாக பரிசு வழங்குதல் நடைபெறும். முதலில் குர்ஆன் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிற 3 பேர்களுக்கு பரிசு வழங்கப்படும்.